ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இனிப்பு பணியார் தான் செய்ய போகிறோம். அதான் ஸ்வீட் பணியாரம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசியும் ஒரு டம்ளர் இட்லி அரிசியும் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு வாரம் ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும். இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் இது வந்து 50 கிராம் மைதா மாவு, 50 கிராம் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த கிணத்துல தான் ஒரு கிண்ணம் அரிசி மாவு எடுத்தேன். அதே கிணத்துல தான் 1/2 கிண்ணம் வெல்லம் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். நான் காய்ச்சி வடிகட்டி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நம்ம ஏன் இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் சேர்த்து போடணும்? நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மெத்து மெத்துனா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு கரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு அதில் நுணுக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் ஏலக்காய் போட்டு ஏலக்காய் மட்டும் போட்டால் நுணும் பொடி ஆகாது, பவுடர் ஆகாது. அதனால் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நான் அது கூட நுணுக்கிறேன். நான் உங்களுக்கு ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்துட்டோம். இது போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சின்ன ஒரு கடாய் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் 1 பத்து தேங்காய் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல கோல்டு கலர் ஆறு வரையும் தேங்காய் வறுத்துக்கணும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். கோல்டு கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்குவோம். ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சு பணியாச்சிட்டு வச்சுட்டோம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, பன்னீர் ஊற்றிக்கலாம். வந்து மறுபடியும் மேலே என்ன ஊற்றும் இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சுட்ட குண்டு குண்டா எப்படி வருது பாருங்க. ஒரு பக்கம் வேகட்டும். ஓகே, பனியாக ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மிச்சத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பரான குண்டு குண்டு பனியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும்.
ஓகே. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.